ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலிலே 2012 வருடம் உற்சவர் நம்பெருமாள் திருமேனி களவாடப்பட்டது என்று காவல்துறையில் புகார் கொடுத்து அந்த புகாரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நீதிமன்றம் சென்று நீதிமன்றத்தில் வழக்காடி காவல்துறைக்கு சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆணையை பெற்ற பின்பும் முதல் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யாமல் 6 மாத காலம் இழுத்தடித்த பின்பு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடங்கிய பின் முதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஸ்ரீரங்கம் கோவிலிலே 2012 முதல் 2015-16 முடியும் வரையில் கோவில்களில் பல திருடுகள் நடந்தன என்பது என்னுடைய புகார். அதிலே முக்கியமான 2 குற்றச்சாட்டுகள், மூலவர் பெரிய பெருமாளின் திருமேனியை சிதைத்து அவர் திருவடியை மாற்றி அமைத்தார்கள் என்றும், 2012 உற்சவர் திருமேனியை மாற்றி பிரதி ஒன்றை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்றும் நான் என்னுடைய புகாரிலே கொடுத்ததன் அடிப்படையிலே இதில் பல இன்னும் கொடுத்துருக்கேன். கம்பத்தடி ஆஞ்சநேயர் மாறிட்டார், புருஷோத்தம பெருமாளை எடுத்து திருத்தி விட்டார்கள், கதவுகளை எல்லாம் திருடி விட்டார்கள் என்று எக்கச்சக்கமாக நான் புகார்களை கொடுத்து, அதில் முக்கியமான 2 பெரிய பெருமாளுடைய திருவடியும் நம்பெருமாளுடைய திருமேனியும். பெரிய பெருமாளுடைய திருவடி மாறி இருக்கிறது என்று உலகம் ஒத்துக்கொள்கிறது என்று. ஏனென்றால் அது பிரத்யக்ஷ பிரமாணம், அதாவது கண்ணாலே பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அந்த காலத்து புகைப்படம் என்று உள்ளது. இன்று நாம் அங்கே சென்றால் பெருமாளுடைய திருவடியை நாம் சேவிக்க முடியும். இது இரண்டும் ஒப்பிட்டு பார்த்தாலே நமக்கு தெரிகிறது பெரிய பெருமாள் திருமேனி மாற்றப்பட்டுள்ளது என்பது. ஆனால் நம்பெருமாள் திருமேனியை குறித்து இன்னும் பலருக்கும் பல விதமான குழப்பங்கள் நிலவிக் கொண்டிருக்கின்றது. அந்த குழப்பத்தில் ஒன்றுதான், சில நாட்களுக்கு முன்பு நான் சொன்ன ஒரு நபர் அர்ச்சகர்களோடு ஈசிக்கொண்டு சென்றாரே, அவரை போன்றவர்களின் பிரச்சாரத்தினாலே நம்பெருமாள் திருடப்படவில்லை, ரங்கராஜன் சொல்வது பொய், அவன் அதை அவனுடைய புகழுக்காக செய்து கொண்டிருக்கிறான், அவன் ஃபேமஸாக ஆகணுன்றதுக்காக அதை பண்ணுறான் என்று யார் களவாடினார்களோ அவர்களுடைய சார்பிலே வாதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதையெல்லாம் நிரூபிப்பதற்காக ஏராளமான புகைப்படங்களை நான் உங்களிடம் கொடுத்திருக்கிறேன், காவல்துறையிலும் கொடுத்திருக்கிறேன், அவர்களும் புலனாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் நடக்கட்டும். எல்லாமே கனி வந்து உடனே கிடச்சிடாது, பூ பூத்து காய் காய்த்து பின்பு கனி கிடைக்கும். அதனால் அது வரைக்கும் பொறுமையாக தான் இருக்கணும், அவசரப்பட்டால் முடியாது, அதனால் பொறுமையாக இருப்போம். இப்போது போன வருடம் பிப்ரவரி மாதம் துவக்கத்தில் 2ஆம் தேதி நினைக்கிறேன் நம்பெருமாளுடைய திருமேனியுடைய ஒரு புகைப்படத்தை நான் வெளியிட்டேன். அதை எப்படி வெளியிடலாம் என்று எல்லோரும் என்னை வசவு பாடினார்கள், குறிப்பாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் அர்ச்சகர்கள். ஏனென்றால் அவருடைய பெருமாளுடைய கவச்சம் கலைந்த திருமேனை அவர்கள் மட்டுமே பார்க்கலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருப்பதன் காரணமாக, அவர்கள் அர்ச்சகத் தொழிலை பெருமானை தன்னுடைய குழந்தையைப் போலே பாவித்து செய்திருந்தார்களேயானால் அவர்கள் மட்டுமே பார்க்கலாம் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்பெருமாளுடைய திருமேனியை மாற்றி அமைத்த பிறகு அவர்களுக்கு அந்த தகுதியை அவர்கள் இழந்தார்கள். நல்ல அர்ச்சகர்கள் பலர் இருந்தாலும் ஓர் 2 தீய சக்திகள் அங்கே இருப்பதனாலே அவர்களுக்கு கிடைக்கும் அத்தனை குற்றங்களும் அவர்களுக்கும் நல்லவர்களுக்கும் சென்று சேரும். எப்படின்னாக்க, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஏதாவது 2 பசங்க வாழ்த்தனம் பண்ணுவாங்க,
டீச்சர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த கிளாஸ் மொத்தம் பெஞ்சு மேலே ஏறி நிற்கணும். பண்ணவன் அவன் ரெண்டு பேர், ஆனால் அதுக்கு பலன் அனுபவிக்கிறது எல்லாரும் சேர்ந்து. அதை போலே அர்ச்சகர்கள் குழாம் இங்கே. ஏதோ ஓரிருவர் செய்தது காரணமாக எல்லா அர்ச்சகர்களுக்கும் இங்கே கெட்ட பெயர். எந்த நாளிலும் நான் எல்லா அர்ச்சகர்களையும் குறை கொண்டு கூறியதில்லை, ஆனால் துணை போகும் அர்ச்சகர்களை நிச்சயமாக குறை கூறுவேன். ஏனென்றால் தீயவர்களுக்கு துணை போவதும் பாவமே, அவர்களுடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். பலிகடாவாக ஆகாதீர்கள் என்று சொல்கிறேன். இருக்கட்டும், இப்போ இந்த வீடியோ உதவிக்க காரணம் என்ன அப்படின்றதுக்கு, இன்று உங்களிடம் இந்த இரண்டு புகைப்படங்களை காட்டுகிறேன். முதல்ல இந்த புகைப்படத்தை பாருங்கள். 2012 முன்பு எடுத்த நம்பெருமாளின் திருமுக மண்டலம். நம்பெருமாள் வருடம் முழுவதும் கவச்சத்திலே இருப்பதாலே அவருடைய திருமுக மண்டலம் மட்டுமே நமக்கு கண்ணிலே தரிசனத்திற்கு கிடைக்கும். அந்த திருமுக மண்டலத்தை நன்றாக உற்று பாருங்கள். என்ன ஒரு மாசற்ற புன்னகையுடன் கூடிய இந்த புகைப்படத்தை நன்றாக உற்று கவனியுங்கள். இது 2012 முன்பு எடுத்தது, பார்த்துட்டீங்களா? இப்போ இதை பாருங்க, இது 2012 பின்பு எடுத்தது. நம்பெருமாள் நம்பெருமாள் தான், அதில் எனக்கு ஐயம் இல்லை. ஆனால் 2012 முன்பிருந்த நம்பெருமாளும் 2012 பின்பிருந்த நம்பெருமாளும் ஒருவரே தானா என்பது தான் கேள்வி. இந்த 2012 பின்பு எடுத்த இந்த நம்பெருமாளையும் நன்றாக உற்று நோக்குங்கள். இந்த திருமேனியின் இந்த திருமுக மண்டலம் எப்படி இருக்கிறது என்பதை நன்றாக பாருங்கள். பார்த்தீர்களா? இப்பொழுது இரண்டு திருமுக மண்டலங்களையும் அடுத்தடுத்து வைக்கிறேன், பாருங்கள். நீங்கள் பார்க்க வேண்டிய பகுதிகளை நான் சுட்டி காட்டுகிறேன், நன்றாக பாருங்கள். பெருமாளுடைய திருமேனியிலே அவருடைய நெற்றியிலே இருப்பது கஸ்தூரி திலகம் என்று பெயர். அந்த கஸ்தூரி திலகத்தை முதலிலே நோக்குங்கள். பழைய 2012 முன்பு இருந்த திருமுக மண்டலத்தில் இருக்கும் கஸ்தூரி திலகமும் இப்பொழுது இருக்கும் கஸ்தூரி திலகமும் நன்றாக உற்று நோக்குங்கள். வித்தியாசம் உங்களுக்கு புலப்படும் என்று நினைக்கிறேன். அடுத்தது பெருமாளுடைய திருமுக மண்டலத்தையே நோக்குங்கள். 2012 முன்பே பெருமாளுடைய திருமேனி திருமுக மண்டலம் எவ்வளவு சீராக எந்த ஒரு மாசும் இல்லாமல் அழகாக இருக்கிறது என்பதை நன்றாக பாருங்கள். 2012 பிறகு பக்கத்திலே இருப்பதையும் நன்றாக பாருங்கள். எவ்வளவு பொறி 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 பொறியாக பெருமாளுடைய திருமுக மண்டலம் இருக்கின்றது என்பதையும் நன்றாக பாருங்கள். அதே போல இப்பொழுது பெருமாளுடைய உதடுகளை நன்றாக நோக்குங்கள். உதடுகளை நோக்கும்போது உங்களுக்கு அதிலும் வித்தியாசம் நன்றாக புலப்படும். பார்த்தீர்களா? பெருமாளுடைய மூக்கு, அதையும் நன்றாக பாருங்கள். கன்னத்தை பாருங்கள். இது எல்லாம் முன்பும் பின்பும் எடுத்த இந்த புகைப்படத்தில் தெளிவாக தெரிகின்றது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த உண்மையை உங்களுக்கு சொல்வதனாலே என் மீது பலவிதமான அவதூறுகளை பரப்பிய வண்ணம் பலரும் இருக்கின்றார்கள். அது பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு வேண்டுவது நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்திற்கு மீண்டும் வர வேண்டும் என்பது. பலரும் பல சமயத்திலே என்னிடம் என்னை அழைத்து அவரவருடைய கனவிலே பெருமாள் தோன்றியதாகவும் பெருமாள் மீண்டும் திரும்பவும் ஸ்ரீரங்கத்திற்கு உள்ளே வந்துவிடுவார் என்றும் மீண்டும் அவர் திருவரங்கத்திற்கு வரும் காலம் வெகு தூரம் இல்லை என்று நம்பெருமாளே சொன்னதாகவும் பலரும் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள்.
நம்புபவர்கள் நம்புங்கள், நம்பாதவர்கள் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நம்பெருமாள் மீண்டும் வந்தே தீர வேண்டும், அதிலே எனக்கு மாற்று கருத்தில்லை. வரும் காலத்தில் நான் இந்த பூலோகத்தில் இருப்பேனா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. வர வேண்டும் என்ற நோக்கம் உடையவன், வந்தே தீருவான் என்ற நம்பிக்கை உடையவன். இதிலே குற்றம் செய்தவர்கள் பலரும் பலவிதமான சிக்கல்களில் மாட்டிக்கொண்டுள்ளார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக அர்ச்சகர்களில் சிலர், அந்த சில அர்ச்சகர்களுக்கு பெருமாள் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் என்றுதான் நான் நினைக்கிறேன். செய்த தவறை உணர்ந்தார்களே என்றால் உயிர்ந்து போவார்கள். அப்படி இல்லை என்றால் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.